ஹலோ கைஸ், நாங்கள் தான் டெக் பசங்க. இன்றைக்கி ஒரு புது விதமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். டாப் வீடியோஸ் பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு டாப் சிக்ஸ் லிஸ்ட்டு கொண்டு வரோம். அது என்னென்னா, டாப் சிக்ஸ் வேஸ் தட் த வேர்ல்டு குட் எண்டு, உலகம் எப்படிலாம் அழியலான் தான். இப்போது ஆறாவது டாப்பிக்லேருந்து போகலாம். ஆறாவது டாப்பிக் என்ன தர சொல்லுங்கள். நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அதாவது நீங்கள் சில படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரே டைமில் வந்துட்டு ஏர்த் குவேக்கு, சுனாமி, அங்கே சில டைம் வந்துட்டு அந்த எரிமலைலாம் பிடிக்கிற மாதிரிலாம் காமிக்கும். அதெல்லாம் ஒரே டைமில் சப்போஸ் நேச்சர் நம்மளால ப்ரிடிக் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு எல்லாமே நேச்சுரல் கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு வேர்ல்டு அழிய நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டிஸ் வர மூல காரணமாக இருக்கிறது இந்த மாதிரி நம்ம மனுஷங்க தான். நம்ம பண்ணுற குளோபல் வார்மிங், மரத்தை வெட்டுறது, தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்கேசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கூடிய சீக்கிரம் தண்ணி கண்டிப்பாக காலியாயிரும். அப்படி காலியானால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பிரச்சனை நிறையா வரும். அதனால் மனுஷங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. மதர் நேச்சரை எப்படியே நம்ம காப்பாற்ற, நம்ம வந்துட்டு நேச்சருக்கு ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கெலாமிட்டிஸ் வரும். இந்த மாதிரி உலகம் அழிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் ஒரு பெரிய பெரிய ரிசல்ட்டில் வரும். நீங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற அந்த சின்ன பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், இல்லை நீங்கள் ஏதாவது சிப்ஸ் பேக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த பேக்கெட்டை வந்துட்டு டஸ்ட்பினில் தூக்கி போடுங்க, ரோட்லலாம் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உலகத்தை காப்பாற்றணும். சரி, இதோ நாங்கள் நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபிஃப்த் டாபிக் போகலாம். இப்போ ஃபிஃப்த் டாபிக் என்னென்னா, ஸ்பேஸ்லேருந்து வர ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதான். ஏற்கனவே உலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே ஏற்கனவே ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்தால் ஒரு ஒத்து ஹோல் ஸ்பீஷியஸாக அழிச்சிச்சு. அது என்ன அந்த ஸ்பீஷியஸ் தான் உங்களுக்கே தெரியும் நல்லா. அது இந்த மாதிரி திருப்பி நம்மளோட ஏர்த்துக்கு வர சான்ஸ் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம மெசேஜ் எடுக்கணும்லாம் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு அன்கண்ட்ரோலபிள். இது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது, இது ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்துட்டு ஏர்த் சுற்றி சப்னேன் ரோல் ஆகும்போது ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல்லால் அது வந்துட்டு ஏர்த்தில் விழும். அது சொல்ல முடியாது, சின்ன ஆஸ்ட்ராய்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதாவது ஏற்கனவே இந்த டைனோசர் அழிச்ச மாதிரி அந்த மாதிரி வந்தால் நம்ம ஹியூமன் ஸ்பீஷீஸும் எராடிகேட் ஆயிரும் அவ்வளோதான். ஆனால் அது மிலிட்டரி வந்து தடுக்கும், ஏன்னா மிசைல்ஸ் வச்சு அமிச்சு. ஆனாலும் சொல்ல முடியாது இந்த மாதிரி புது ஸ்பீஷீஸும் உருவாகலாம், இல்லை பூமி அழிஞ்சு போகலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஆஸ்ட்ராய்டு ஒரு விதமான ஆபத்து தான். இதுக்கு வந்துட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதை பற்றி யோசிக்காமல் லக்கு ஹோப் பண்ணி தான் வாழணும். இப்போ நம்ம ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது என்னென்னா ஏஐ டிஸ்ட்ரக்ஷன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் டெக்னாலஜி செம்ம பயங்கர ஹையாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த டெக்னாலஜி என்னென்னா நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் இதுவே நம்மளை அழிக்க தான். நான் ஏஐன்னு எதை சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இப்போ நீங்களே எக்ஸாம்பிள் என்ன, இப்போ யூடியூப்பில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எதை நிறையா சர்ச் பண்ணீங்களோ அதே தான் உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்டில் வரும், விளம்பரத்தில் வரும். எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கலாம், சிம்பிளாக சொல்லட்டுமா, மார்வல் ஃபேன்ஸுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், அயன் மேன் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஜார்விஸ்னு ஒரு கேரக்டர் வரும், அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஃபீட் கொடுக்காம தானாக வேலை செய்கிற எதுவாக இருந்தாலும் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அல்ட்ரான் இந்த மாதிரி வந்துட்டு இன்டர்நெட் சர்ச் இன்ஜின்ஸுக்கெலாம் வந்துட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிறனால தான் ஈஸியாக இந்த இவே ஆலன் அப்படியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சோஃபியான்னு ஒரு ரோபோட் செஞ்சுருக்காங்க, ஹியூமன் லைக் ரோபோட்டு, ஹியூமனாய்டு. அதுவே பார்த்திங்கன்னா ஏர்த்தை நான் அழிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா அதுவால் இதை எப்படி யோசிக்க முடியுதுன்னா அதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கனால அதுவால் கூகுளில் இருக்கிற எல்லாமே அதுக்கு தெரியும். இதனால் ஈஸியாக அதுவால் தானாக யோசிக்க முடியும். இந்த மாதிரி யோசிக்கிறதுனால என்ன ஆகும்னா அது வந்துட்டு நம்மளுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னா அதுவே அதை உருவாக்க ஆரம்பிச்சு ஹியூமன்ஸே எராடிகேட் பண்ணி அதுவே வந்துட்டு ஒரு சிவிலைசேஷன் கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்லேயே பார்த்தீங்கன்னா பசங்கலாம் ஃபோன்லேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உட்கறது வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு ஃபோனில் வந்து ரொம்ப அடிக்டாக சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கூட வந்துட்டு பையன் கிடையாது பொண்ணு கூட சொல்லலாம், ஃபோன் இல்லாமல் யாருமே இது இருக்கிறது இல்லை. நீங்கள் ஏன் ஃபோனுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறையா தராதிங்க. டெக்னாலஜிக்கு எவ்வளோக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தெரியுங்களோ அது நல்லதாக தான் இருக்கும், பட் ஆனால் அதில் கெட்டதும் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் அதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா இந்த ரோபோட்ஸ்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸ் எராடிகேட் பண்ணி அது ஒரு சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வாழ முடியாது, நம்மளை அழிச்சிரும். இந்த மாதிரி தான் வந்துட்டு ரோபோட்ஸ் வந்துட்டு ஒரு
ஹியூமன் சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது. அதனால் இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இப்போ தேர்ட் டாபிக் என்னென்னா ஏலியன் இன்வேஷன். இதை பார்த்து நீங்கள் நிறைய இங்கிலீஷ் படம் ஏன் இப்போலாம் தமிழ் படத்தில் கூட வர சான்ஸ் இருக்குது. வந்துருக்கு. எனவே வந்துட்டு ஏலியன் இன்வேஷன்ஸ்னால் என்னென்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வாழ இடம் இல்லாமல் நம்ம எப்படி மார்ஸ் போகலாம், கெப்லர்னு ஒரு பிளானட் இருக்குது இதுக்கெல்லாம் போகலான்னு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஏலியன்ஸ், அதாவது ஏலியன்ஸ்னால் மற்ற நிறைய கிரகம் இருக்குது. இந்த யூனிவர்ஸ்ன்றது வெறும் செம்ம குட்டியில் ரொம்ப பெருசு. இதுலேருந்து கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆகுனா அவங்களும் இப்படி வந்தாங்களா. இப்போ நம்ம வந்துட்டு டக்குன்னு ஒரு த்ரெட்டு பார்த்தோம், ஏதாச்சும் யாராச்சும் புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கூட பேசி பழகணும்னு யோசிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக அவங்கள சண்டை போட தான் யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ ஏலியன்ஸ் டக்குன்னு ஏர்த்துக்கு வந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு நம்மளை இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அழிக்க தான் பார்ப்பாங்க. சொல்ல முடியாது, அவங்க நம்மளோட சிவிலைசேஷன் கம்மியாக இருக்கான்னு சொல்ல முடியாது, அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சப்போஸ் நம்ம வந்துட்டு ஏலியன்றது என்ன சொல்லலாம், ஒரு அன்னோன் ஸ்பீசிஸ், அது வந்து நம்ம எப்படி நம்ம வந்துட்டு சில பேர் பார்ப்பாங்க இது வந்துட்டு நம்ம நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், நம்ம இவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. பட் சில அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் என்ன நினப்பாங்கன்னா இதை வச்சு ரிசர்ச் பண்ணுறது எப்படி, இது எங்கேருந்து வந்துச்சு, இதை எதிராடிக்கு இந்த எக்ஸ்ப்ளோ இதனால எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணோம் அப்படின்னு தான் நினப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் இன்வேஷன்ன்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுன்னு தான் சொல்லலாம். பட் இது நடக்குமா நடக்காதுன்னு யாருக்கும் தெரியாது. வந்துச்சுன்னா இது அன்கன்ட்ரோலபிள். நம்ம லிஸ்ட்டில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே அன்கன்ட்ரோலபிள் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான் ஹோப் நீங்கள் வச்சுக்கணும், இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்படி இந்த டாப்பிக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் போகலாம். ஓகே, இப்போ செகண்ட் டாபிக் தான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாபிக். இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் ப்ராபபிளான திங்ஸ். அதாவது செகண்ட் டாபிக் ஓவர் பாப்புலேஷன். ஓவர் பாப்புலேஷன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாததுலாம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடிலேருந்தே ஓவர் பாப்புலேஷன் பற்றி நிறைய பிரச்சனை வந்துருக்கு. அதாவது நம்ம ஹியூமன்ஸை வந்துட்டு அன்கன்ட்ரோலபுளாக நம்ம டெக்னாலஜி, மெடிசன், ஹெல்த்லாம் இது பண்ணுறதுனால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால தான் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இல்லை பாதி இந்த நாங்கள் சொல்கிற டாப்பிக்கில் பாதி பிரச்சனை இந்த ஓவர் பாப்புலேஷனால தான் வருது. நம்ம லிஸ்ட்லேயே வந்துட்டு அன்கன்ட்ரோலபிள் தான் சொல்லியிருப்போம். பட் இது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், பட் ஆனால் இதோட சான்சஸ் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. எல்லாருக்குமே வந்து எல்லா ஹியூமன்ஸுக்கும், அதாவது இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த தாட் இருக்கான், யார் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு அக்செப்ட், எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால தடுக்க முடியும். பட் ஆனால் சான்ஸ் இப்போ என்னன்னா நீங்கள் வந்துட்டு ஓவர் பாப்புலேஷன்னால ரிசோர்ஸஸ், ஒரு ரிசோர்ஸஸ்ன்றது ஏற்கனவே நம்மளுக்கு இல்லை. இப்போவே நாங்கள் திணறிட்டு இருக்கோம், பெட்ரோல் அதிகமாக. இப்போ பாருங்க, இப்போ தமிழ்நாட்டில் பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக ஏறிட்டு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் ஓவர் பாப்புலேஷன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஓவர் பாப்புலேஷனை ப்ரிவெண்ட் பண்ண தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி பல பெரிய சயின்டிஸ்ட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம வேறு பிளானட் போனோம் கண்டி. அதனால தான் இப்போது சயின்டிஸ்ட் கூட ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு மார்ஸ் அந்த மாதிரி நிறையா பிளானட் போவாள். ஏற்கனவே நம்ம சர்வைவ் பண்ணுற அளவுக்கு ரெண்டு பிளானட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மார்ஸு அப்புறம் கெப்லார்னு ஒரு பிளானட். அது ரொம்ப தூரம், அதனால தான் இப்போ பக்கத்தில் இருக்கிற மார்ஸுக்கு எய்ம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி போனால் தான் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்ற சயின்டிஸ்ட்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஓவர் பாப்புலேஷனை ப்ரிவெண்ட் பண்ண ஒரே வழி. இப்படி முடிச்சுக்கிட்டு இந்த டாபிக் இப்படி முடிச்சு இப்போ நெக்ஸ்ட் டாபிக், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதுக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா அதுதான் பயோவாஸ். பயோவாஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இப்போ மட்டும் இல்லை இது பல வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் வேர்ல்டு வார் அப்போவே இந்த நியூக்ளியர் பாம்ஸ் அதெல்லாம் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் பயோ கெமிக்கல் வெப்பன்ஸ், அதை யூஸ் பண்ணி அடுத்த கண்ட்ரீஸை டிஃபீட் பண்ணாங்க. இந்த மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணும்போது வெறும் கண்ட்ரி மட்டும் அழியாது, அதனால ஈவன் ஹியூமன்ஸ் மட்டும் அழிய மாட்டாங்க, அவங்களோட அடுத்த ஹியூமன் ஜென்ரேஷன் ஒரு டிசீஸ் மாதிரி ஏதாச்சும் பாருவோம். இந்த மாதிரி அந்த காலத்தில் இவ்வளோ இது இருந்துச்சுன்னா இப்போ வரப்போகிற காலத்தில் அவங்க இதோட ரொம்ப பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இது காரணம் இந்த ஓவர் பாப்புலேஷனும். நம்ம இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த நம்மளோட எல்லா டாபிக்ஸும் இன்டர் ரிலேட்டட் தான். இந்த மாதிரி ஒன்று ஒன்று நடந்தால் இந்த இது காஸ் ஆகும். இந்த மாதிரி பயோவார்ஸ் வரும்போது
அவங்க ஏதாச்சும் டிசீஸ் கிசீஸ் பரப்பி விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த டிசீஸ் ரொம்ப பரவி ஹியூமன் லைஃபே எராடிகேட்டாங்கன்னா. இதை பற்றி நான் இப்போ ரசம் கிளாஸ் ஓகே தரேன். இப்போ நீங்கள் நிறைய படம் பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஈவில் இல்லை வேர்ல்ட் வார் சிலாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி அவுட் பிரேக்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த ஜாம்பி அவுட் பிரேக் வந்துட்டு சும்மா எதுவும் வரதில்லை, இது எதாவது கெமிக்கல் எஃபெக்ட் பண்ணி தான் வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயே நம்மளால வந்துட்டு சின்ன ஏதாவது ஒரு நம்ம சும்மா ஏதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கலை வச்சு ஒரு உயிரே நம்மளால் கொல்ல முடியுதுன்னா, இனி வரப்போகிற காலத்தில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது அதை நீங்கள் நார்மல் யூஸ்க்காக பயன்படுத்துறதை வச்சே நீங்கள் கொல்ல முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசீஸ் எக்ஸ்ன்னு அது வந்துட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு டிசீஸ், அது டிசீஸ்னு வர முடியாது, ஒரு ஆர்கானிசம், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதை ஹியூமன் ட்ரையல்ஸ்னால அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி, அது ஸ்ப்ரெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப் அந்த மாதிரி கோல்டு அந்த மாதிரி சின்ன காமன் கோல்டு அந்த சின்ன சின்ன விஷயத்தினால ஸ்ப்ரெட் ஆகி ஹியூமன் சிவிலைசேஷனில் 70% அழிக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது நடக்குமா நடக்காத நமக்கு தெரில. பட் பயோ வார்ஸ்ன்றது ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வந்துட்டு 90% or 80% அழிய நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையை ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஓவர் பாப்புலேஷன் ரிசோர்ஸ் ரிடக்ஷன்லாம் குறைக்கணும். இதை இதை பண்ணால் தான் இதை ப்ரிவெண்ட் பண்ண ஒரே வழி. ஆகி இந்த இதை இதை சொல்லி நாங்கள் இந்த டாப்பிக்கை இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். எனவே நாங்கள் இதை சும்மா நீங்கள் அவங்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பார்க்காம இந்த ப்ரிவென்ஷன் எல்லாம் பண்ணீங்கன்னா உலகம் அழியாமல் நேச்சுரல் கேரா மெடிசின் சொல்லியிருந்துருப்போம். ஆமாம், சின்ன சின்ன ஸ்டெப்பு தான். நீங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற அந்த வேஸ்ட்டை குப்பத்தறையில் போட்டிங்கன்னா அது நல்லது, அது நீங்கள் நேச்சருக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரையும் காப்பாற்ற முடியும். எனவே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ சைனிங் ஆஃப் டெக் பர்சன். மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் அந்த பெல் பட்டனை வந்துடும். தேங்க்யூ.